ஸோ லியோ மூவி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படியே லைக்கையும் போட்டு விட்ருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிவ்யூ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கொடுக்குறேன், ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். டிக்கெட்டுன்றது காலைல கிடைக்கவே இல்லை, ஸோ அதனால தான் 3 மணிக்குன்றது பார்த்துருக்கேன். பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது, தளபதி ஃபேனாக இல்லாமல் இந்த வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் அல்டிமேட்டாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் சொல்லே வேணாம். இந்த பேட்டா சாங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சுருந்தாங்க, அதேமாரி நாரடி சாங் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டாங்க மக்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொடுமைனே சொல்லலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்சார் கட் பண்ணுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கட் பண்ணி, ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகை அந்த வாயில் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் வச்சிருக்கிறதெல்லாம் வச்சிருக்காரு, மற்றபடி இந்த லைன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடே கிடையாது, அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். மற்றபடி மூவி எல்சிஓவா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மூவி யார் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்க மட்டும் இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எல்சிஓவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி மூவி இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்கன்னு நான் முதலே சொல்லிக்கிறேன். நானும் ஒரு தளபதி ஃபேன் தான், எக்ஸ்பெக்டேஷனோட மூவியை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. கடைசி சீக்வன்ஸ் யார் வந்தா அப்படின்றதும் சொல்ல போகிறேன், ஓகேவா? அதனால் தயவு செய்து மூவி இந்த ரிவ்யூ வந்து பார்க்காதீங்க. ஸோ நான் ஃபுல்லாக படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னா பாருங்கள். ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபகத் ஃபாசில் அடுத்தது கமலை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூவியோட எண்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை. சில பேர் ஸோ உட்காந்து ஃபுல் டைட்டில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரோலெக்ஸோட வாய்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வாய்ஸ் எல்லார் வாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்க முடியும். லாஸ்ட் சீக்வன்ஸ்லாம் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட்ன்றது பண்ணுங்கள். ஸோ எதில் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி விக்ரம் கைதியில் நடந்த விஷயத்தை ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸில் எழுத்து ஓடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ யாருமே இதை நோட் பண்ணல, இதுவரையும் யாருமே யூடியூப்லேயும் சொல்லலை. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்தது. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் திரும்பி போகிறேன். ஒரே வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க, எந்த ஒரு ரிவ்யூமே பார்க்காம மூவி போய் பாருங்கள், அல்டிமேட்டாக இருந்தது. ஃபேக் ரிவ்யூ மட்டும் நம்பாதீங்க, மூவி வேறு லெவலில் இருந்தது.